ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு ஐம்பதாவது நாள் எபிசோட் போய்ட்டுருக்கு சற்று முன் தான் ரெண்டாவது பிரமோ போட்டிருக்காங்க இந்த ரெண்டாவது பிரமோவில் தாமரை மற்றும் பிரியங்கா இவங்களுடைய சண்டை தான் ஸோ தாமரை ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பிரியங்கா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாமரை கேப்டன் ஆகுவதற்கு தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் ஃபஸ்ட் மூலம் இதான் நடந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு நம்ம தாமரை விளக்கம் கேட்குறாங்க எனக்கு ஒரு தகுதி கிடையாதுன்னு சொன்ன அதை பற்றி சொல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாமரை கேட்டிருப்பாங்க போல அதுக்கு பிரியங்கா சொல்கிறாங்க இந்த வீட்டில் உனக்கு நடந்த இந்த கசப்பான சம்பவத்தை நீ கேப்டனாகி தான் மாற்றணுன்றது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரியங்கா சொல்கிறாங்க கொஞ்சம் அப்படியே சுத்தி மாதிரி தான் சொல்றாங்க ஆக்சுவலாக பிரியங்கா அப்படி சொல்லியிருக்கவே தேவையில்லை ஆஸ் பர் த கேம் நீ கேப்டன் ஆகுது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் ஏன்னா நேற்று கமல் எபிசோட்ல தாமாரி அப்படிதான் பண்ணாங்க கேமா தான் நான் வந்துட்டு கேம தான் ஸோ இது கேம் நீ கேப்டன் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்கலாம் பட் சுத்தி வளைச்சு ஒரு காரணத்தை சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு தாமரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கசப்பான சம்பவம் அந்த கசப்பான சம்பவத்தால் வந்துட்டு நான் என்ன இந்த வீட்டில் வேலை செய்யாமல் விட்டேனா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அதுக்கு பிரியம்பா இல்லையே அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்போ இப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாமரை கேட்குறாங்க ஸோ பிரியங்கா சொல்கிறாங்க இல்லை அந்த கசப்பான சம்பவத்தை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முதல்ல என்ன கசப்பான சம்பவம் ஆ சொல்லுங்கள் என்ன கசப்பான சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாமரை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரூடாக கொஞ்சம் அட்டிடியூட் காமிச்சு பயங்கரமாக கத்தி பேசிக்கிட்டு முன்னாடி வராங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு பிரியங்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா இப்போது உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு நீங்கள் இந்த டைமில் கேப்டன் ஆகிறது எனக்கு சரின்னு படலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா அதை சொல்கிற தகுதி உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரியங்கா பார்த்து ரொம்ப காட்டமாக சொல்கிறாங்க ஸோ பிரியங்கா வந்துட்டு சி சி அப்படின்ற மாதிரி சே இவ்வளோதானா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்தி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு ஓகே ஃபைன் டாஸ்குனா வந்துட்டு தாமரை ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கக்கூடாதுன்றது கமல் சார் சொன்னார் ஓகே ஃபைன் பட் இது டாஸ்க்கு கிடையாது டாஸ்க்கு முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கமல் சார் எபிசோடில் பிரியங்காவை பற்றி பேசிட்டு அவங்க பிரியங்கா கிட்ட அடுத்ததான் என்ன சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்காத புள்ள உனக்கு ஏதாவது ஒன்றா நான் முன்னாடி நிற்பேன் உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் என் உயிரை கொடுத்தாவது கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன தாமரை பிரியங்கா வந்துட்டு நீ கேப்டனாக தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே எதுக்காக இவ்வளோ கடுப்பாக வந்துட்டு பேசணும் அப்படி தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெ ஒரு கேள்விக்குறியாக இந்த இடத்துல இருக்குது ஸோ உனக்காக உனக்கு ஏதாவது தேவைனா என் உடல்லேருந்து கூட எடுத்து கொடுத்துருவோம்னு சொன்ன தாமரை பிரியங்காவை இந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு ஏன் கத்தணும் அதுவும் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் கத்தணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வியே நேற்று கமல் சார் வந்துட்டு கரெக்டாக தான் சொன்னார் தாமரை இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே வந்துட்டு தற்செயலாக உங்களை சுற்றி நடக்கலை நீங்கள் தான் அப்படி மாற்றிக்கிறீங்க ஸோ இந்த வீட்டில் கத்தி சண்டை போட்டால் தான் இருக்க முடியுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுது அதனால்தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்றது தான் கமல் சார் நேற்று மறைமுகமாக சொன்னார் அண்ட் தாமரை அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதும் தெளிவாகவே தெரியுது இந்த இடத்துல இவங்க பயங்கரமாக கத்தி பேசுகிறாங்க ஆனால் இதே இடத்துல இவங்களை யாராவது கத்தி பேசியிருந்தால் அவங்க வாயாடுறாங்கன்னு சொல்லிட்டு தாமரை சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டாவது அப்புறமோ இதுதான் யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படின்றதுலாம் வேறு விஷயம் ஆனால் அன்னெசரியாக தாமரை இந்த இடத்துல பயங்கரமாக கத்தி பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுதா ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்